அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்கள் அதையடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பின் போது சசிகலா விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இதுவரை தொண்டர்களுடன் தொலைபேசியில் பேசி வந்த சசிகலா தொண்டர்களை நேரடியாக சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தகவல் வெளியாகி ஆகையால் சசிகலாவின் ஆதிக்கம் அதிமுகவில் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஓ பி எஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுக்குழு தீர்மானம் செல்லாது என சசிகலா தொடுத்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஓ மற்றும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் அதிமுகவின் தலைவர் மதுசூதனன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அதிமுக தலைவர் பதவி யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கிவிட்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தலைவர் பதவியை கொடுக்க அதிமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது